இன்றைய மன்னா. 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி, தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமி தன்னை நியாயம் தீர்த்திடுவார், பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கையால் பெயர்க்காத கல் ஒன்று பாயும், கண்மலையாகி இப்பூமி நிரப்பும். கிரீடங்கள் பாகைகள் தளர்ந்திடும், கிறிஸ்தேசு உரிமை பெற்றிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் உங்கள் தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை நினைப்பூட்டுவதில் மகிழ்ச்சியடைகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தியானத்துக்காக 1 கொரிந்தியர் 15:51 வாசிக்கிறேன். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வசனத்தில் இருந்து 4 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி ஜெபிக்க விரும்புகின்றேன். அப்போஸ்தலனாகிய பால் இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இரகசியத்தை சொல்வதற்கு முன்பாக அவர்கள் கவனத்தை எல்லாம் தன்னுடைய பக்கம் திருப்பும்படிக்கு அவர் விரும்புகிறார். பிஹோல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கும்போது, டேக் நோட்டீஸ் பிஃபோர் டெல்லிங் த ட்ரூத், பால் கால்ஸ் தேர் அட்டென்ஷன் ஃபர்ஸ்ட். இந்த இரகசியத்தை மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உங்களோடு ஒருவர் ரகசியத்தை சொல்ல போகிறார் என்றால் நீங்கள் ஆர்டினரியாக கேட்க மாட்டீங்க. அது உங்கள் காதுக்குள்ளே சொல்லக்கூடிய ரகசியம் என்றால் என்ன சொல்ல போகிறார் என்று ஆர்வமாக கேட்பீர்கள். எப்பொழுதுமே ரகசிய உரையாடல்கள் அப்படி முழு கவனத்தை செலுத்தித்தான் அந்த காரியத்தை மக்கள் கவனிப்பார்கள். ஆர்டினரியாக சொல்லக்கூடிய விஷயங்களை விட ஒரு சீக்ரெட், நான் உன்ட்ட ஒரு சீக்ரெட் சொல்லுகிறேன், என்ன சொல்ல போகிறீர்கள் பிரதர் என்று சொல்லி மக்கள் கவனமாக கேட்பார்கள். பால் சொல்லக்கூடிய இந்த இரகசியத்தை எல்லோரும் கவனிக்க வேண்டும் என்றுதான், இதோ உங்களுக்கு ஒரு இரகசியத்தை சொல்லுகிறேன் என்று முதலாவது அவருடைய கவனத்தை தன் பக்கமாக ஈர்க்கிறார். ரெண்டாவது அவர் சொல்ல வரக்கூடிய ரகசியம் என்ன? வாட் இஸ் த சீக்ரெட்? வாட் இஸ் த சீக்ரெட்? அந்த சீக்ரெட் என்னவென்று சொன்னால், வி ஷால் நாட் ஆல் டை, நாம் எல்லாரும் மரிப்பதில்லை. தட் இஸ் த சீக்ரெட். பால் சொன்ன வார்த்தை பாருங்கள்,
நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, எல்லோரும் ஒரு நாளில் மரிப்போம், மரணத்திற்கு யாருமே தப்ப முடியாது என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 9:17 ஒரே தரம் மரிப்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2 Samuel 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் மரிப்பது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே வாசித்து 89:48 வாட் மேன் கேன் லிவ் அண்ட் ஷல் நாட் சி டெத், மரணத்தை காணாமல் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிளில் தெளிவாக வாசித்து பார்க்கும்போது எல்லாரும் மரிக்க வேண்டும். வி ஆர் லிவிங் டு டை, வி ஆர் பார்ன் டு டை என்று சொன்னால் மிகையாக. வாழ்வதும் உலகத்தில் பிறந்திருப்பதும் மரிப்பதுக்காகத்தான். மரிக்காமல் யாருமே இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பால் சொல்லுகிறார், நாம் எல்லோரும் மரிப்பதில்லை என்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பிரசங்கின் புஸ்தகம் 8:8 சொல்லுகிறது, தன் ஆவியை விடாதிருக்க, தேர் இஸ் நோ மேன் ஹூ ஹேஸ் பவர் ஓவர் த ஸ்பிரிட் டு ரிட்டைன் இட், தன் ஆவியை பிடித்து கொள்ள பிடித்து வைத்து விடமாட்டேன் என்று பிடித்து வைத்து கொள்ள ஒரு மனுஷனுக்கு முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் பால் சொல்லுகிறார், நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் மரிப்பதில்லை. இந்த பால் AD 64 நீரோ மன்னனால் இரத்த சாட்சியாக தலை வெட்டப்பட்டு மரித்ததாக பாரம்பரியம் சொல்லுகிறது. குறிப்பாக ட்ரெடிஷன் சேஸ் தட் அது சொல்லுது, அவர் மரித்து போனார். இந்த உண்மையை கொரிந்து சபைக்கு மட்டுமல்ல தெசலோனிக்கியர் சபைக்கும் நம்மெல்லாரும் நித்திரை அடைவதில்லை என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார். வேற எந்த அப்போஸ்தலர்களும் தைரியமாய் சொல்வது சொன்னதில்லை. பால்தான் இந்த ரகசியத்தை தெளிவாக தைரியமாக சொன்னார். தெசலோனிக்க சபைக்கும் அதை சொன்னார். வேதத்திலே மரணத்தையே காணாமல் 2 மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏனோக்கு மரணத்தை காணாமல் எப்படி பரலோகத்தில் எடுத்து கொள்ளப்பட்டாரோ, எலியா மரணத்தை காணாமல் சுழல் காற்றிலே மேகத்தின் வழியாக பரத்தில் எடுத்து கொள்ளப்பட்டாரோ, அதே போல நாமும் மரணத்தை காணாமல் எடுத்து கொள்ளப்படுவோம் என்ற உண்மையை பவுல் புரிந்து கொண்டு தான் இந்த காரியத்தை ரகசியம் என்று சொல்லுகிறார். ரகசியம் என்று சொன்னால் இது எல்லாருக்கும் புரியாது. ரகசியத்தை யாருக்கு யார் சொல்வார்கள் என்றால், நம்பத்தகுந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் தான் பகிர்ந்து கொள்வார்கள். தேவன் தமது ரகசியத்தை பவுலுக்கு பகிர்ந்து கொண்டார். பவுல் அந்த ரகசியத்தை தன்னுடைய நம்பிக்கைக்குரிய விசுவாசிகளிடத்தில் பகிர்ந்து கொண்டார். அந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கும் ஸ்தோத்திரம் அவருடைய பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகத்தில் அநேகருக்கு இது புரியாமல் இருக்கலாம், புதிராக தெரியலாம். This is a great secret of God in the scriptures. வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க்கு சுவிசேஷம் 13:32 Nobody knows when Jesus will come. யார் இயேசு எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. He may come any time. இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையாகிய தம்முடைய ஜனங்களை மீட்டு கொள்வதற்கு திடீரென்று வருவார். அவர் வருவதற்கு முன்பாக எனி சிக்னிஃபிகேஷன், வருவதற்கு ஒரு 2 செகண்டுக்கு முன்பாக கூட இயேசு இப்பொழுது வரப்போகிறார் என்ற எந்த ஸ்பெசிஃபிக் அடையாளம் வேதத்தில் அவருடைய ரகசிய வருகைக்கு கொடுக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் அந்த நாளுக்கென்று ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. 3வது சொல்லுகிறார், எக்காலம் தொனிக்கும், எ ட்ரம்பட் ஷால் பி சவுண்டட், ஒரு எக்காலம் தொனிக்கும். இந்த எக்காலத்தை தொனிக்க பண்ணுகிறவர் யார் என்றால் ஆர்ச்சேஞ்சல், பிரதான தூதன் இந்த எக்காலத்தை ஊதுவார். எதற்காக இந்த எக்காலம் ஊதப்படுகிறது என்றால், தம்முடைய ஜனங்களுக்கு, அதாவது இந்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எக்கால சத்தம் என்பது தம்முடைய ஜனங்கள், த சவுட் ஆஃப் த ட்ரம்பட் இஸ் த காலிங் ஆஃப் காட்ஸ் பீப்புள், பரலோகத்துக்கு எழுந்தருளக்கூடிய மக்களுக்கு, போகக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பாக அது இருக்கிறது.
இந்த காலம் சத்தம் துணிக்கும் போது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுருவமாக்கப்படுவார்கள் என்றும், மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுவார்கள் என்றும், அப்பொழுது இயேசு வானத்தில் ஆகாயத்தில் வருவார் என்றும், அங்கே உயிர்த்தெழுந்த தேவ பிள்ளைகளும் மறுரூபமாக்கப்பட்ட மக்களும் ஆகாயத்திலே மேகத்திலே ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வித்தியாசமான எக்காலங்கள் ஊதப்படும். மக்களை கூட்டுவதற்காக ஆசரிப்பு கூடாரத்துக்கு வருவதற்கு முன்பாக, ஸ்தோத்திர அல்லது யுத்தத்துக்கு போவதற்காக, அல்லது ஒரு கேம்ப் சைட்டை விட்டு அடுத்த கேம்ப் சைட்டு போவதற்கு எக்காலங்கள் டிஃப்ரெண்ட் டைப்பாக ஊதப்பட்டது. இங்கே பிரதான தூதன் எக்காலத்தை ஊதும்போது சகல தேவ பிள்ளைகளும் ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டது. இந்த சத்தம் எல்லாருக்கும் கேட்கப்படுமா? ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த சத்தத்தை கேட்பார்களா? கேட்டாலும் அவர்களுக்கு புரியாது. வேதத்தில் வாசிக்கிறோம், பவுலோடு கர்த்தர் பேசுகிறார், சத்தத்தை மக்கள் கேட்கிறார்கள். கூட போனவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது, ஆனால் பவுல் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் பவுலோடு பேசுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறான். கூட போனவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தான் உண்டானது. ஒரு முறை யோவான் சுவிசேஷம் 12:28 ஆண்டவர் தேவன் இயேசுவோடு பேசுகிறார், உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இந்த சத்தத்தை கேட்ட மக்கள் பெரிய இடிமுழக்கம் என்று சொன்னார்கள். சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் சத்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியலை. ஸோ ஆர்மியானவர்களே, ஆண்டவர் ஒரு பிரதான தூதனுடைய சத்தம் அங்கே துணிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் சேர்க்கப்படுவார்கள் என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலும் நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படி நான் திரும்ப உங்களிடத்தில் வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நாளுக்காகத்தான் நாம் காத்திருக்கிறோம். இட் இஸ் த பிளஸ்டட் ஹோப் ஆஃப் ஆல் கிறிஸ்டியன்ஸ். உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியின் நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நாளிலே ஆண்டவர் அப்படி திடீரென்று வரும்போது இந்த உலகத்தில் பெரிய சம்பவங்கள் நிச்சயமாய் காணப்படும் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. 4வதாக இந்த வசனத்திலே வாசித்து பார்க்கையில், இட் வில் டேக் பிளேஸ் இட் வில் ஹேப்பன் இன் த ட்விங்க்லிங் ஆஃப் அன் ஐ இன் எ மொமெண்ட் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே, கண்ணை மூடி முழிப்பதற்கு முன்பாக இட் வில் டேக் பிளேஸ் இட் வில் ஹேப்பன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் காட். ஆண்டவர் எந்த நேரத்தில் வருவார்? ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கான ஸ்பெசிஃபிக் அடையாளம் கொடுக்கப்படவில்லை என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டிருக்கிறேன். மத்தேயு 24 எருசலேம் தேவாலயம் அழிவதை குறித்தும், இயேசுவினுடைய 2வது வருகையினுடைய செகண்ட் பார்ட் அந்த வருகை குறித்தும், கடைசி கால அடையாளத்தை குறித்து தான் கேட்டார்கள். அதிலே சில அடையாளங்களை ஆண்டவர் கூறினார். சபைக்காக வருவர், ராப்சர், இட் இஸ் எ சீக்ரெட் மேட்டர். ஆகையினாலே இயேசு எந்த நேரத்திலும் வரலாம், அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாஸ்டர் அடிக்கடி விசுவாசிகளுக்கு கேட்பாராம், இன்றைக்கு இயேசு வந்தால் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அப்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் அது இன்றைக்கு வர, அப்பொழுது அவர் சொல்வாராம், இன்னும் நீங்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வரும்போது நாம் உயிரோடு இருப்போம் என்றால் நிச்சயமாய் நாம் மரணத்தை காணாமல் எடுத்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அற்புதமான நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். அந்த நாளிலே நாம் இயேசுவை தரிசிப்பது மட்டுமல்ல, நமக்கு முன்னால் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து சகல பரிசுத்தவான்களை நாம் சந்திக்கப் போகிறோம். அந்த நாட்களை நமக்கு அன்பான பலர் கிறிஸ்துவுக்குள் மரித்து கடந்து போயிருக்கலாம். அவர்களோடு நாம் திரும்ப ஐக்கியம் கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாகத்தான் அது நமக்கு இருக்கப் போகிறது. பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் ஒரு அற்புதமான நாள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த நாளிலே வேதத்தில் வாசித்து பார்க்கையில், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், உலகம் முழுவதிலும்
ஒரே நாளில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் திடீரென்று காணாமல் போவார்கள். உலகத்துக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சியான நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக நாம் காத்திருக்கின்றோம். ஆதி விசுவாசிகள் தங்கள் காலத்தில் இயேசு வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஒருவரை ஒருவர் விசுவாசிகள் சந்திக்கும் போது மாரநாதா இயேசு வருகிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தார்கள். அந்த நம்பிக்கையில் தான் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்தார்கள். யோவான் நிருபத்தை எழுதி முடிக்கும் போது ஆமேன் இயேசுவே வாரும் என்று அவர் ஆண்டவரிடத்தில் அழைப்பு கொடுத்தார். பட் 2000 ஆண்டுகளாக இயேசுன்னு வரவில்லை. நம்முடைய பார்வைக்கு 2000 ஆண்டுகளாக இருக்கலாம், கர்த்தருடைய பார்வையில் அது 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் ஒரு இரவை போலவும் இருக்கிற. ஆகினாலே நம்முடைய நினைவுகளுக்கும் தேவனுடைய நினைவுகளுக்கும் பெரிய வித்தியாசம். ஸோ ஆண்டவர் குறித்த வேளையில் வருவார், எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆகினாலே இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வருகையை முன்னிறுத்தி அவருடைய வருகை எப்பொழுது இருந்தால், இன்றைக்கு இருந்தால், என்றைக்கு இருந்தால் நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஏசு அதைத்தான் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 24:44 வாசிக்கையில், மனுஷகுமாரன் நீங்கள் நினையாத நாளிகையிலே வருவார், நீங்கள் எதிர்பார்க்கா நேரத்தில் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பி ரெடி டு மீட் த லார்ட் வென், எப்போ வந்தாலும் சந்திக்க ஆயத்தமாயிருங்கள் என்ற வார்த்தையைத்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால் இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம் கடைசி நாட்களில் வாழ்கின்றோம். மரணம் என்ற ஒன்று நமக்கு பயத்துக்குரிய விஷயம் அல்ல. பிரைஸ் காட், ஆண்டவருடைய வருகை நாட்களில் உயிரோடு இருப்போம் என்றால் மரணத்தை காணாமல் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். அதைத்தான் ரகசியம் என்று சொல்கிறார். பால் சொன்னதில் எந்த பொய்யும் கிடையாது, எந்த மாய்மாலும் கிடையாது. அது உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தையில் இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் சீக்ரெட். ஆகினால் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் தியானத்துக்கு கொண்டு வருகிறேன். ஜோமனுங்கள், ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வாய்ப்பை தந்திருக்கிறார், பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய வருகைத்தான் எங்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு. இன்றைக்கு வருவீர் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் நிச்சயமாக நாங்கள் உயிரோடு இருப்போம் என்றால் எங்களை மறுரூபமாக்கி உம்முடைய மகிமைக்கு எடுத்துக்கொள்வீர். மறிப்போம் என்றால் உம்முடைய வருகை நாளில் எங்களை உயிர்த்தெழச் செய்து ஆகாயத்தில் உம்மை சந்தித்து பரலோகத்தில் என்றென்றைக்கு உம்மோடு இருக்கும் ஒரு பெரிய சினாக்கியத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். வாக்கு பண்ண தேவன் உண்மையுள்ளவர். இந்த கடைசி நாட்களில் உம்முடைய வருகை மிக சமீபம் என்பதை இப்பொழுதுள்ள சம்பவங்கள்லாம் எங்களை அதிகமாக நினைப்பூட்டுகிறது. நாங்களும் ஆயத்தப்பட எங்களுக்கு வாய்ப்பை தாரும். அநேக ஜனங்களை இன்னும் உம்மை அறிகிற அறிவுக்குள் வழி நடத்த கிருபை தார். இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளுக்கான கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.